இன்றைக்கி வந்து நம்ம வந்து பொரியல் உருண்டை எப்படின்னு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் பொரியலில் 3/4 கப்பு சர்க்கரை, 4 ஏலக்காய், நெய். இப்போ வந்து பொரியலில் நம்ம கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வறுத்தாச்சு, அதை வந்து நம்ம ஒரு 1 பிளேட்டில் மாற்றிக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் ஆறணும். ஆறினது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும். கொஞ்சம் ஆறிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போடுவோம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 ஏலக்காயை அது கூட போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம அரைக்கணும் மிக்சியில். நல்ல மையம் அரைக்கணும். கட்டி இல்லாமல் நல்ல மையம் அரைச்சிட்டோன்னா நமக்கு பவுடர் கணக்காக இருக்கணும். நல்லா மைய அரைச்சாச்சு. இப்போ வேறு பவுலில் மாற்றிடணும். அந்த ஏலக்காய் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும் ஏலக்காய் போடுறதுனால. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த சுகரை இதில் தட்டிடணும். தட்டிட்டு நல்லா பிசையணும். இப்போ வந்து நம்ம பிசைஞ்சிட்டு நமக்கு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா ருசியாக இருக்கும். நம்ம நெய்யை ஆட் பண்ணி நல்லா பினையணும். நெய் சேர்த்தா நல்லா கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். இப்போ நல்லா கையில் எடுத்து உருண்டை கணக்காக பிடிக்கணும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க. சத்தும் கூட உடம்புக்கு. நம்ம நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரேடியாக ஊற்றணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து வரவி உருண்டை பிடிச்சிக்கலாம். கெட்டு போகாது. நல்லா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் உள்ள மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற செலவை விட இது வீட்டில் செலவு கம்மி. நல்லா செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான உணவு. இதை மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.